வணக்கம். இந்த வீடியோவில் அயன் ஸ்டோன் ஒர்க் மூலமாக ப்ளவுஸ் பேக் சைடு நெக்குக்கு ஒரு அழகான பீகாக் டிசைன் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த டிசைனுக்காக நான் எடுத்திருக்கிற திங்ஸ் பார்த்திங்கன்னா, பீகாக் டிசைன் போர்டு, வெரைட்டி கலர் அயன் ஸ்டோனு, பிவிசி சீட்டு, ஒரு ஸ்டிக்கு, ஸ்பாஞ்சு. இந்த டிசைனை வந்து நாம் இந்த ப்ளவுஸில் போகிறதுக்கான துணி. வாங்க, இந்த திங்ஸை வச்சு பீகாக் டிசைன் எப்படி உருவாக்கலான்றத பார்ப்போம். முதல்ல இது மாதிரி ஒரு பேப்பரை கீழே வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே இந்த டிசைன் கட்டை இது மேலே வச்சுட்டு முதல்ல இது மாதிரி கொஞ்சம் கல்லை இதில் போட்டுக்கோங்க. இந்த ஸ்பாஞ்சை வச்சு இது மாதிரி நம்ம போட்டுட்டு வரலாம். இப்போ இது மாதிரி போட்டுட்டு இது மாதிரி வெளியே தள்ளி விட்டுக்கலாம். இதுலேயும் ஒன்று ரெண்டு பெரண்ட் இருந்துச்சுன்னா நம்ம ஸ்டிக் வச்சு இந்த மாதிரி நம்ம போட்டு எடுத்துக்கலாம். ஒரு லைன் போட்டாச்சு, அடுத்த லைன் பார்ப்போம். இப்போ இந்த பக்கமும் இது மாதிரி நம்ம போட்டு இதை ஃபுல் பண்ணிக்குவோம். இப்போ இந்த லைனுக்கு வந்து நம்ம ரெட் கலர் போட்டிருக்கோம். இந்த டிசைனுக்கு வந்து இந்த ப்ளூ கலர் கல்லை கொடுப்போம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு அதையும் இது மாதிரி தேய்ச்சி கொடுத்துக்கலாம். இப்போ இது மாதிரி இதையும் போட்டு எடுத்துக்குவோம். இப்போ இந்த மயில் டிசைனுக்கு நம்ம பச்சை கலர் கொடுப்போம். உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ நீங்கள் அது மாதிரி கொடுத்துக்கலாம். இது மாதிரி மயில் டிசைனுக்கு மட்டும் கிரீன் கலர் அவுட்ரு கொடுத்துருக்கேன். இது மாதிரி நீங்களும் உங்களுக்கு தேவையான விரும்பின கலரை போட்டுக்கலாம். பேரண்ட் இருந்துச்சுன்னா ஸ்டிக் யூஸ் பண்ணி எடுத்து விட்டுக்கோங்க. இப்போ உள்ளே இருக்க டிசைனுக்கு இந்த ஸ்டோனை ஃபில் பண்ணிக்குவோம். இது மாதிரி ஒரு டிசைன் இங்கே போட்டோம், ஒரு கலரு. இப்போ அடுத்ததுக்கு வந்து இன்னொரு கலர் போட்டுக்கலாம். அதுவும் இதே மாதிரி தான், நல்லா தேய்ச்சி விட்டுட்டு எடுத்தீங்கன்னா ஃபுல்லாக அடப்பட்டுரும். இதையும் நம்ம ஃபுல் பண்ணிட்டோம். அடுத்த கலரு இதுவும் அதே தான், இதே மாதிரி தான். இந்த பக்கம் முடிச்சிட்டோம். அடுத்து ரோஸ் கலரை இந்த இடத்துல கொடுத்துக்குவோம். இதையும் ஃபில் பண்ணிட்டோம். அடுத்து இதுக்கு இந்த கலர் கொடுத்துக்குவோம். இதுவும் ஃபுல் பண்ணிட்டோம். அடுத்து இங்கே கலர் கொடுப்போம். இப்போ ஸ்டோன் வந்து ஃபுல்லாக ஒட்டி முடிச்சிட்டோம். இதை வந்து எப்படி
இந்த பிவிசி சீட்டில் எடுக்கலான்றத பார்ப்போம். இந்த மாதிரி பிரித்து எடுத்துக்கோங்க. இது மாதிரி நம்ம ஒட்டி விட்டுக்குவோம். இது மாதிரி நல்லா அழுத்தி தேய்ச்சிக்குவோம். இதே மாதிரி சிம்பிள் ஸ்டோன் ஒர்க்கு முதல் வீடியோவில் போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க கீழே லிங்க் இருக்குது, அதை தொட்டு பார்த்துக்கோங்க. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அழுத்துறோமோ அந்தளவுக்கு இந்த பிவிசி பேப்பரில் ஒட்டி இந்த கல் வரும். ஒரு சில கல் மட்டும் பசை இல்லாததுனால ஒட்டாது. அந்த இடத்துக்கு நம்ம ஸ்டோன் ஒட்டுற குழுவை வச்சு நம்ம ஒட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இதை நம்ம தேய்ச்சிட்டோம். இதை எப்படியே ப்ளவுஸில் அப்ளை பண்ணி நெக்கு டிசைன் போடலான்றதை பார்ப்போம். இப்போ பிவிசி சீட்டை ஒட்டிட்டோம். இந்த போர்டிலருந்து நம்ம பிரித்து எடுக்கிறதுக்கு முன்னாடி கழுத்து அளந்து வரைஞ்சிக்குவோம். இது அதுக்கு முன்னாடி எடுத்தோம் அப்படின்னா இது எல்லாமே ஒன்று ஒன்றா ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் நம்ம இந்த ப்ளவுஸ் கொட்டுறப்போ சிரமமாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம இதை வரைஞ்சிக்குவோம். ப்ளவுஸுக்கு இப்படி பின் பாகத்தை மடித்து போட்டுட்டு இப்படி 2 இன்ச் அளவு வச்சு இப்படி மார்க் பண்ணிக்குவோம். உயரம் வந்து ஒரு 14 இன்ச் வச்சுக்கலாம். தையலுக்காக சேர்த்து ஒரு 1/2 இன்ச் நம்ம சேர்த்து வச்சுக்குவோம். அதை மார்க் பண்ணிவிட்டு இப்படி கோடு போட்டுக்கலாம். கழுத்து நம்ம 6 இன்ச் வச்சுக்கலாம். வச்சு அடையாளப்படுத்திட்டு இது மாதிரி அக்குள் பகுதிக்கு வரைஞ்சிக்குவோம். கழுத்து மட்டும் நம்ம அளவு எடுக்க வேணாம், அந்த டிசைனில் இருக்கிற அளவு வந்து கரெக்டாக வரும். இப்போ இதையும் இப்படி கோடு போட்டு ஜாயின் பண்ணி விட்டுக்குவோம். இப்போ நம்ம ஒரு பக்கம் வரைஞ்சி எடுத்துக்கிட்டோம். இதே அளவு இந்த பக்கம் எடுக்கிறதுக்கு அடையாளம் தெரியுது பாருங்கள். இது கூட அப்படியே நம்ம வரைஞ்சி எடுத்துக்கலாம். வரைஞ்சி எடுத்துட்டு இது மாதிரி விரிச்சிட்டு இப்போது அந்த பிவிசி சீட்டை இதில் ஒட்டி கழுத்தின் அளவை நம்ம எடுத்துக்கலாம். நம்ம அயன் ஸ்டோன் ஒட்டுறதுக்கு முன்னாடி இது மாதிரி ப்ளவுஸை கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கலாம். நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒட்டுவோம். இப்போது ப்ளவுஸ் சென்டரில் இப்படி மார்க் பண்ணிக்குவோம். இப்படி கொஞ்சம் தூரம் மார்க் பண்ணால் போதும். பண்ணிவிட்டு இப்போ நம்ம மெதுவாக இந்த சீட்டை இப்படி எடுப்போம். இது மாதிரி எடுத்துட்டு இது மாதிரி நம்ம மெதுவாக இது சென்டராக பார்த்து ஒட்டி விட்டுக்கலாம். இந்த ஸ்பாஞ்சில் இப்படி தேய்ச்சி விட்டுடலாம். இப்போ இது மாதிரி கொஞ்சம் கனமான துணியை எடுத்துட்டு இப்படி நாளை மடித்து அது மேலே போட்டுருவோம். நைஸான துணி போட்டோன்னா இது நம்ம ஹீட் பண்ணும் பொழுது துணிக்கு வந்து பிரச்சனை ஆயிரும். அதனால் கொஞ்சம் கனமான துணியை போட்டு நம்ம அயன் பண்ணலாம். இப்போ நம்ம இதுக்கு மேலே அயன் பண்ணுவோம். அயன் பண்ணும்போது நல்லா இப்படி அமுத்தி அயன் பண்ணால் தான் கீழே வந்து அந்த பசை வந்து இந்த துணியில் ஒட்டும், இல்லைன்னா ஒட்டாது.
இது நல்லா ஒரு 10 நிமிஷத்துல இருந்து ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா அயன் பண்ணி நம்ம எடுத்துக்குவோம் லேசான துணி போட்டோம்னா சீக்கிரம் அயன் பண்ணிரலாம் நினைச்சு லேசான துணி போட கூடாது ஜாக்கெட்டுக்கு வந்து ஜாக்கெட் பொசிங்கிரும் அதனால நம்ம இது மாதிரி கொஞ்சம் பொறுமையாவே அயன் பண்ணி எடுத்துக்குவோம் இந்த மாதிரி இப்போ அயன் பண்ணி முடிச்சிட்டோம் இப்போ பார்க்கலாம் मेवा सीट और कल कूड़ा ओटले जाकेट कलत ओटीर पारें इत कल अलग वंदो नम्ब विटाम इतना वह परे स्टोन वे इन कुछ अलग डेकरेशन पड़ा इतमी नम्बर चिना चिना कल वे अलग पड़कल இப்படி வச்சு இப்படி தேய்ச்சி விட்டீங்கனாலே எல்லா பக்கமும் இந்த கம் ஒட்டிக்கும் இப்போ நம்ம அயன் ஸ்டோன்ல வந்து அழகான பீகாக் டிசைன் நம்ம எடுத்துறோம் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுனா கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி